ஒரு அருமையான விதையோடு ஆரம்பிக்கலாம் முகம் எது எது என்று தெரியாமலே சிலரிடம் பழகிவிடுகிறோம் காலம் உணர்த்தும் போது தான் வலிக்கின்றது மனம் இன்னைக்கு நம்ம டீனேஜ் பெண்கள் எல்லாம் சாப்பிட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று இந்த கருப்பு உளுந்து களி இந்த கருப்பு உளுந்து களி செய்கிறதுக்கு நீங்கள் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது என்னென்னா கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும் ஏன்னா தோல் நிற்கிய உளுந்து வேணா தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும் இந்த தான் நிறைய புரதச்சத்து அதிகமா இருக்குது இந்த உளுந்தை என்ன பண்ணணும் நீங்க நல்லா வெயில்ல காய வச்சு வறுத்துக்கங்க வறுக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த பதம் வந்தோன்னே எடுத்துடலாம் ஏன்னா நம்ம வெள்ளையாக இருக்கும்போது வறுக்கும் போது அந்த வறுபட்டது நம்மளுக்கு நிறம் மாதிரி தெரியும் ஏன்னா இது கருப்பாக இருக்கும்போது இந்த தோளோடு இருக்கும்போது அதனோட வாசனையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நல்ல வாசனை வந்தோடன அதை எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா இதில் பச்சரிசி கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை ப்ளைனாகவே உளுந்துக்களி பிடிக்கணுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி பிளைனாக அரைச்சி எடுத்துக்கணும் பிளைனாக அரைச்சி எடுத்துகிட்டு ஜலித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கனாக்க உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்ல பவுடராக அரைச்சிக்கணும் குறை குறைன்னு இல்லை நல்ல பவுடராகவே அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா நம்மகிட்ட இருக்க கருப்பட்டி பனை இல்ல இல்லை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கோங்க ஏன்னா கருப்பட்டி சேர்க்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப வலு சேர்க்கறது கருப்பட்டி இப்போது இந்த பக்கம் கடாயில் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டோன்னே நம்மளுக்கு எவ்வளவு மாவு தேவையோ அதை நம்ம நல்லா கிளறிக்கலாம் ஏன்னா கட்டி பிடிக்காமல் கிளறிக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வர்ற அளவுக்கு நல்லா கிளறிக்கங்க இந்த பக்கம் அடுப்பில் நீங்கள் வெள்ளத்தை வச்சு காய்ச்சும் போது தண்ணி ஊற்றி காய்ச்சுங்க வெள்ளம் கரைஞ்சோன்னே அதை நிப்பாட்டிடலாம் ஏன்னா வெள்ளம் கரைஞ்சி அடியில் மணல் இருக்கும் அதனால் அதை நிப்பாட்டிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா கிளறியாச்சு இப்போ அடுப்பு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி அதில் ஊற்றி அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க இப்போது நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த உளுந்தங்களி கொஞ்சம் வெ வெந்து வர்ற நேரத்தில் இந்த பாகை எடுத்து ஊற்றணும் பாருங்க இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ இந்த வெள்ளைப்பாகை எடுத்து ஊற்றி இதையுமே நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த களியோடு சேர்ந்து எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து வந்துடும் வந்ததுக்கப்புறமா நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இல்லை நம்ம வீட்டில் எள் வச்சுருந்தோம்னா அதை ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஃபில்டர் பண்ண எண்ணெயெல்லாம் வாங்காதீங்க நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கிளற கிளற நல்லெண்ணெய் ஊற்றணும் ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிற சக்தி இருக்குது அதனால நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கும்போது நம்ம ஊற்றுன நல்லெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த சமயம் பார்த்து நம்ம இறக்கிடலாம் நீங்கள் ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு குழி கரண்டி அளவு போட்டாலே போதும் ரெண்டு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா கிளறி கெட்டியாக வந்துடுச்சு இப்போது இதை நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது டீனேஜ் பசங்களுக்கு பொதுவாக கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பூப்பெய்திய பிள்ளைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறமா இதை தொடர்ந்து மாதம் மாதம் கொடுக்கலாம் மா மாத மாதம் நம்ம கொடுக்கும்போது அதுங்களுக்கு வயிற்றுழி பிரச்சனை இருக்காது சில பேர்த்துக்கு உடல் உஷ்ணத்தால் அந்த சமயத்தில் வயிறு வழி வரும் அந்த டைமில் இந்த மாதிரி களி செஞ்சு கொடுக்கும்போது உடம்பு ஒரு நல்ல ஊட்டச்சத்தோடு அதே சமயம் குளிர்ச்சியோடவும் நல்லதொரு நம்மளுக்கு சக்தி கிடைக்கிது நம்மளுக்கு சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளை பெருங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம கல்யாணம் பண்ண பிள்ளைங்க சாப்பிடும்போது சீக்கிரமாகவே கர்ப்பம் தரிக்கிறதுக்கும் உதவி பண்ணுது அதே மாதிரி இந்த உளுந்துகளியை சாப்பிட்டவங்க முக்காவாசி பேர் எல்லாமே ஒருத்தர் கூட ஆப்ரேஷனுங்கிறதே இருக்காது நார்மல் டெலிவரி தான் இது கண்டிப்பாக நடக்கும் இது நான் உண்மையிலுமே எங்கள் விஷயத்தில் நாங்கள் பார்த்த நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்கள் நார்மலாக பசங்களை பெற்றெடுத்தோம் குழந்த பெற்ற பெண்ணுங்களுக்கும் இதை கொடுக்கும்போது நல்லதொரு பவர்ஃபுல்லாக இருக்குது இனிமேல் நீங்கள் டீனேஜ் பொண்ணுங்களுக்கு இதை நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து செஞ்சு கொடுக்கலாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமானாக்க அப்படி இல்லை முக்கியமாக விளையாட்டு வீரர்கள் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்கள்ல உழைப்பாளிங்க தினமும் நம்ம வேலை செய்கிறோம் நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கறனால நம்மளுக்கு ஓய்வே இல்லாமல் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கனால இந்த உளுந்துகளியை நம்ம வாரம் ஒரு நாள் எடுத்துக்கலாம் முதுகு வலி இடுப்பு வலி ரெண்டுமே இருக்காது அதே மாதிரி உடல் சோர்வுங்கிறது இருக்கவே இருக்காது வயிறு சம்மந்தமான பிரச்சனை சிறுநீர் கோளாறு நரம்பு கோளாறு உள்ளவங்க நீரிழிவு நோயாளிகள் உடல் சோர்வு ஆண்மை குறைபாடு இதெல்லாம் கூட இந்த உளுந்து களி ரொம்ப செய்து இந்த உட உடலில் நம்மளுக்கு உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது ஏன்னா உடம்பு நம்மளுக்கு ரொம்ப ஹீட்டாகவே இருந்தால் ரொம்ப பாடி பெயினாகவும் இருக்கும் அதே அதனால் நம்ம இந்த உளுந்தங்களியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உளுந்தில் பொட்டாசியம்ங்கிறது ரொம்ப இருக்கனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது அதே மாதிரி உளுந்தில் பித்தம் மற்றும் கபத்தை சரி செய்யக்கூடிய செரிமானத்தை அதிகப்படுத்துது அதே மாதிரி ஆண்களுக்கு எலும்பு வலுப்பெற்று நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உதவி பண்ணுது அதுக்கப்புறம் உடம்புல நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கல்லீரல் மிக மிக முக்கியமான உறுப்பு கல்லீரல் செயல்பாட்டுக்கு தேவையான புரதச்சத்து உளுந்து அழிக்குது க உளுந்தில் வந்து கருப்பு உளுந்தில் புரதச்சத்து அதிகமாக இருக்கனால தான் நாம் அன்றாடம் இட்லி தோசை இது மாதிரி சேர்க்குறோம் நம்ம இட்லி தோசை நிறைய சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் டீனேஜ் பொண்ணுங்களோ இல்லை நீங்கள் டெய்லி நம்ம வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னும் பார்க்காம நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி உளுந்தங்களை செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக எந்த ஒரு கை கால் வலி சோர்வு இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ